ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த பியூட் ஜெனிக்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செஷன் 4 பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கு என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் கிளென்சிங் ஸ்டெப்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கும் நான் நிறைய ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணுவேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஸ்கின் டைப்ஸில் வந்து நிறைய நம்ம செஷன் 2ல பார்த்துருப்போம். ஸோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஸ்கின் டைப்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன மாதிரியான பேஸில் நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் த ஸ்லைட்ஸ். ஸோ ட்ரை ஸ்கின்க்கு நம்ம க்ரீம் கிளென்சர் யூஸ் பண்ணணும், டிஹைட்ரேட்டட் ஸ்கின்க்கும் க்ளீன் க்ரீம் கிளென்சர் யூஸ் பண்ணணும். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு ஆயில் கிளென்ஸ், அப்படி இல்லைன்னா ஃபோம் கிளென்ஸ், அப்படி இல்லைன்னா க்ளே கிளென்சர் யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மல் ஸ்கின்க்கு க்ரீம் இல்லைன்னா ஃபோம் கிளென்சர் யூஸ் பண்ணலாம். ஸோ காம்பினேஷன் ஸ்கின்க்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டி ஜோனில் ஆயிலி, சி ஜோனில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கோன்னு. ஸோ எந்த பார்ட் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெச்சூர் அப்படி இல்லைன்னா ஏஜிங் ஸ்கின்க்கு என்ன மாதிரியான கிளென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ, அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட், அப்படி இல்லைன்னா பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட். ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நம்ம கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் தெரிஞ்சுப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் டெஃபினேஷன் இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரியும். ஸோ ஆக்னி ஸ்கின், ஆக்னிஸ் நிறையா இருக்குது அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். ஸோ நாட் இன் ஆசிட் சாலிசிலிக் இன்க்ரீடியண்ட், அப்படின்னா பென்சால், அப்படி இல்லைனா ஃபெராக்சைட் கிளென்சர். ஸோ இந்த மூணு இருக்க இன்க்ரீடியண்ட்டாக செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம ஆக்னி கண்ட்ரோல் ஆகும் கண்டிப்பாக. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கோம் அப்படின்னா நம்ம சல்ஃபேட் ஃப்ரீ, பாரபன் ஃப்ரீ, ஆசிட் ஃப்ரீ அப்படிங்கிற ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட பேசிக் ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஸ்லைடில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் கிடைக்கும். ஸோ க்ரீம்னா என்ன, ஆயில் பேஸ் கிளென்ஸ்னா என்ன, ஒரு க்ளே பேஸ் கிளென்ஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நான் இன்சர்ட் பண்ணுற ஸ்லைட் மூலியமாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னெல்லாம் மேக்கப்பில் பண்ணக்கூடாது, லைக் என்னெல்லாம் நம்ம ஸ்கின்க்கு பண்ணக்கூடாது கிளென்ஸுங்கிற பேரில் அப்படிங்கிற ஸ்லைட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதோ, ஸோ சோப் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு சோப் ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடையாது. சோப்பில் வந்து ஆல்கலைன் இருக்குது. நம்ம சோப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவல் வந்து 7 to 9 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அப்போ ஸ்கின் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் ஸ்கின் ஆசிட் மேண்டன் கர்சஸ் டைட்னஸ் ட்ரைனஸ் ஃப்ளேக்கினஸ். ஸோ நம்ம ஸ்கின் நம்ம சோப் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து டைட் ஆகிடும், ட்ரைனஸ் ஆகிடும், ஃப்ளேக்கினஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாமே சோப் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத கிளியராக நமக்கு காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் வைப்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ மேக்கப் வைப்ஸில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபுல் ஆஃப் கெமிக்கல் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த வைப்ஸ் வந்து லைக் சீக்கிரமாக எக்ஸ்பயர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய ப்ரிசர்வேஷன் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டேபிளான பிளேஸில் இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி நம்ம இருக்க போர்ஸில் போய் அது பிளாக் ஆகிக்கும். ஸோ நம்ம அழுத்தி வைப் பண்ணுறதுனால போர்ஸில் போயிட்டு டர்ட் அண்ட் மேக்கப்ஸ் எல்லாமே பிளாக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ரீசனுன்றதுக்காக நம்ம மேக்கப் வைப்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அடிஷ்னல் ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஃபேஸ் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபேஸ் மேக்கப் வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் கெமிக்கல் ப்ராடக்ட் வச்சு. ஸோ
அது ஒரு பெரிய இஷ்யூஸாக இருக்காது. பட் வந்து ஐக்கிட்ட ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும், நம்ம ஐக்குள்ளே வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவும் அதிகமாக போகக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ ஐ மேக்கப் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுங்கிற ஒரு டிப்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஐ மேக்கப் ரிமூவ்க்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில் அப்படி இல்லைன்னா ஒரு ஆயில் பேஸ் கண்டென்ட், கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம பியூர் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ கோகோனட் ஆயில் காட்டன் உள் எடுத்து சோக் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் த ஏரியா ரொம்ப ஸ்லோ மோஷனில் சர்க்குலர் மோஷனில் வைப் பண்ணி அப்வர்ட் டிரெக்ஷனில் எடுக்கணும். ஸோ நம்ம மஸ்காரா எல்லாமே ரிமூவ் ஆகுற மாதிரி அப்வர்ட் டிரெக்ஷனில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் எந்த ஸ்கின்க்கு எந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும், அந்த ஃபேஸ் வாஷோட டெஃபினேஷன்ஸ் என்ன, யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் அடிஷ்னல் டிப்பாக ஐ மேக்கப் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் இதான் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ஆகும். இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர்.